வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, கொள்ளு வச்சு எப்படி போலி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொள்ளு போலி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தேங்காய் வச்சு செய்வோம், கடலைப்பருப்பு வச்சு செய்வோம். இன்றைக்கி வித்தியாசமாக வந்து நம்ம கொள்ளு வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கு முதல்ல வந்து ஒரு அரை கப்பு நம்ம வந்து மைதா மாவு யூஸ் பண்ணல, கோதுமை மாவு தான் வச்சு யூஸ் பண்ண வச்சு செய்ய போகிறோம். அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம், நெய்க்கு வேற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப சப்பாத்தி மாவு கொஞ்சம் கொல கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா சாப்பிட்டா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ வந்து நான் கொள்ளு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் கொள்ளு இது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஃபுல்லாக வச்சுட்டு மிச்சம் 5 விசில் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கொள்ளு நல்லா தெரியும், ஃபேட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நல்லா கொள்ளு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு தானியம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டோம். நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வந்து கொள்ளு வந்து கூர்ணம் இந்த எப்படி போலீஸ் போலீஸ் எடுத்துக்கணும். கூர்ணத்தை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுடர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100 கிராம் கொள்ளுக்கு வந்து 50 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன் நான். இந்த வெல்லம் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். அப்படி நம்ம அழுக்காக இருக்கிற வெள்ளம் மாதிரி இருந்ததுன்னா நம்ம கரைச்சி வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளம் கரைஞ்சி வரட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதை கிண்டி விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொள்ளு வந்து இதை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கிளம்பிடணும். நல்லா கிண்டி விடணும். இது வந்து நல்லா நல்லா திக்காக ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுறது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அப்படியே சேர்த்தனமா இப்போ சூடாகாக கோழி வந்து ஒரு மாதிரி கொல கொலமாகிடும். இப்படி செய்கிறப்ப நல்லா அது ஒரு மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா இருக்கும். அதனால் வந்து நம்ம செய்கிறோம். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு அதை நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இது போலி செய்யறதுக்கான கோதுமை மாவு வந்து பிணைஞ்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும். தேய்ச்சி நம்ம கொள்ளு பூர்ணத்தை வந்து இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கையில் லைட்டாக தட்டி விட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கட்டை போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்க்கிறப்ப நம்ம நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அந்த பொருளெல்லாம் வெளியே வராது. நல்லா தின்னாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஓரெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பூரணம் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வச்சு லைட்டாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பண்ண எல்லா இடத்துலையுமே நல்லா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், எல்லாம் நல்லா நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். ஓரெல்லாம் திக்காக இல்லாமல் நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். முதல் தோசை தவாவை வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த
நம்ம தேய்ச்சி வச்சுக்கிற கொள்ளு புளியை வந்து சுட்டு எடுக்கலாம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். மேலே கொஞ்சம் நெய் வேணும்னு போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த மற்ற புளி நம்ம சாப்பிடும்போது அதே டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது வித்தியாசமும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஓரெல்லாம் நல்லா ஓரெல்லாம் நல்லா வெந்து வர மாதிரி நல்லா தோசை கையை வச்சு நல்லா போட்டு எடுத்துக்கணும். மேலே கொஞ்சம் எண்ணெய் நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம செஞ்சு கொள்ளு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஆரோக்கியமான நம்ம இந்த கொள்ளு போலியை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துறை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.